ஹாய், உங்களுடனே பிரியா. ஓகே, டுடே என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 31st. ஓகே, உங்களோட 31st பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? ஹஸ்பண்ட். நேம்? நோ, நோ, அவர்கிட்ட பேர்லேருந்து வரல. வேற எப்படி சொல்றீங்க? அவர் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட பேர்லேருந்து வரலையே. இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யார் அனுப்பியிருக்கலாமே? சரி, ஹஸ்பண்டை தவிர வேறு யார் அனுப்புவாங்க? ஓகே, அவங்களோட பேர்? ஓகே, ஓகே. வேறு எவ்வளோ பேர் இருந்தான்? இதுக்குலேருந்தும் யார் அனுப்பியிருக்கலாமே? இதுக்கு வந்து அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஒன்று ஹஸ்பண்ட், இல்லாட்டி வேறு யாரோ. அப்படியா? சரி, ஹஸ்பண்ட் வரல, வேறு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு ஷோராக நம்புறீங்க நீங்கள்? வேறு யாராக இருக்கும்? உங்களோட பர்த்டே மறக்காமல், அதுவும் தந்த கிஃப்ட் தான் ஃபஸ்ட் அப்போடுன்றதுக்காக கிஃப்ட் நைட் தான் அனுப்பியிருக்காங்க. ஹஸ்பண்ட் தான். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு வந்து. நாங்கள் ஷூராக சொல்கிறோம், ஹஸ்பண்ட் நான் வந்து வரையில. ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே மை பிரியன்னு சொல்லி வந்திருக்குது. ஓகே, சரி, உங்களுக்கு என்ன ஒரு குழு தரேன். இவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் மச்சால் மச்சான் என்னும் அண்ணன் தம்பின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இவ்வளோ பேருக்குலேருந்து யாரோ ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. என்னால் மச்சான் அந்த போட்டிருக்கா இல்லையே? ஓகே, ஒரு ஒரு செல்லம்மா உங்களோட ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். யார் யாருக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க? ஒரு உங்களோட ஃப்ரெண்டுண்டா? அனுப்ப மாட்டேன்னா. இந்த மாதிரி அனுப்பியிருக்கலாம் தானே 31st பர்த்டே. அப்படியே அனுப்பியிருக்கலாம். அப்படியோ ஜோதி சொல்லுங்க, அனுப்பிடுவாங்க. பார்த்தா கவலைப்படுவாங்க, ஐயோ தன்னை பேர் சொல்லல. ஜோசி, ஷுவர். ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்டை பார்ப்போம். ஜோசி தானா? ஷுவரா? ஹஸ்பண்டா இருந்தா? ஜோசியா இல்லாட்டி ஹஸ்பண்டா இல்லாட்டி மற்ற வேறு யாருமா? அடுத்த கிஃப்டை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கீங்களா யாருன்னு? சரி, நீங்கள் யார் இந்த ஃபைனலாக சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த கிஃப்டை தரோம். ஹஸ்பண்ட் தான். ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்டை பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? மக்கா? நோ. சரி, ஓப்பன் பண்ண முதல் யார் அந்த ஃபைனலாக சொல்லுங்கள். கடைசியாக ஃபைனலாக சொல்லுங்கள் யாரா? ஹஸ்பண்டா இல்லாட்டி வேறு யாருமா? ஹஸ்பண்ட் தான். சரி, திறங்க பாப்போம்.
யாருன்னு தெரியும் வயசில் இருக்கிறது. இருக்கிறதுக்கு முதலே சொல்றீங்க இல்லையா? அதில் போட இல்லையா ஜோயிஸ் பண்ணி ஓப்பன் பண்ண தானே தெரியும். ஒரு வேலை ஹஸ்பண்ட் ஆகாமல் இருக்கலாம். சரி திறங்க பார்ப்போம். ஜெய்சி யார் அது? மச்சால். ஸோ அவங்க தான் உங்களுக்காக 31st பர்த்டே வந்து அவங்கள விஷ் ஃபஸ்ட்டாக இருக்கணும்ன்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ எது பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து ஃபஸ்ட் விஷ் வரமான்னு சொல்லி எப்படி கிஃப்டா எப்படி வரமாண்டா? ஓகே என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? அவங்க சார்பா உங்களுக்கு ஒரு விஷயம், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பிரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ.